குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வல்லரசு இந்தியாவின் வலிமையான நெஞ்சங்களே, இனிமையான வாழ்வுக்கு உதவும் இம்போஸ்டர் சின்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். பிபிசி ஹெல்ப்பின் சண்டே ஸ்பெஷல் செமினார் ஃபேஸ்புக் லைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 60 ஸ்டெப்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அனைத்திலும் வெல்ல 60 வழிகள். இது வந்து 60 விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஒரு 15 மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக பாக்கி இருக்கிற 3 வாரங்களில் 15 15 15. ஸோ அப்படி வில் பி கவரிங் தி என்டையர் 60 ஸ்டெப்ஸ். ஓகே, பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன்ஸினுடைய இந்த மாதத்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி. அனைத்திலும் சிறக்கும் 600,000 குடும்பங்களை மேம்படுத்தும் உயர்ந்த நோக்கத்தில் என்னுடைய பயணம். உங்களையும் இணைத்து கொள்ள நான் எடுக்கும் பல்வேறு முயற்சிகளில் இந்த ஃபேஸ்புக் லைவும் ஒன்று. பாசிட்டிவ் திங்கிங், மகிழ்ச்சியான மனநிலை, வாழ்க்கையின் வெற்றி வளர்ச்சி குறித்த நல்ல சிந்தனை, பெரிய அளவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வேட்கை கொண்ட மனிதர்களுக்கான பிரத்யேக களம் இது. இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால், நான் யார்? நான் ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர், கோவை வானொலியில் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுபவன். தன்னம்பிக்கை மாத இதழில் நில் கவனி புறப்படு எனும் தலைப்பில் வாழ்வியல் தொடர் எழுதி வருபவன். கோவை கிங் டிவியில் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட குவிஸ் நிகழ்ச்சி நடத்துபவன். பன்முகம் கொண்ட ஒரு ஊடகவியலாளன். அரசு ஊழியர்களுக்கு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், நியூடெல்லியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர். பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அங்கமான சுவாமி விவேகானந்தா உயர் ஆய்வு கல்வி மையத்தில் 2016 கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு வாழ்வியல் சம்பந்தமான பயிற்சிகளை அளித்து பல மாணவர்களின் வாழ்க்கையின் போக்கையை முற்றிலுமாக மாற்றியவன். பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களில் இம்போஸ்டர் சின்ட்ரோமினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் எடுத்து பல பெரும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற்றவன். வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க வளமுடன் அமைப்பில் துணை பேராசிரியராக இருந்து சேவை செய்து வருபவன். ராஜ் டிவி, இமயம் டிவி, கேப்டன் டிவி என்று பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனங்களில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் நிலைகளில் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி பலரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவன். எல்லாவற்றுக்கும் மேலாக இம்போஸ்டர் சின்ட்ரோம் கோச்சிங் என்பது என்னுடைய தனித்துவம். உலகத்தில் 70% மக்கள் இம்போஸ்டர் சின்ட்ரோமினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக ஆய்வு முடிவுகள் சொல்கின்றது. என் 10 வருடத்திற்கும் மேலான பயிற்சி அனுபவங்களில் இதை கண்கூடாக பார்த்தவன் என்ற முறையிலே, இதன் பாதிப்பு ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் எந்த அளவு கெடுதல் செய்கின்றது என்ற வருத்தம் எப்பொழுதும் எனக்கு உண்டு. அதனால்தான் இம்போஸ்டர் சின்ட்ரோம் கோச்சிங்குக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். 70% என்று இருப்பதை குறைப்பதே என்னுடைய நோக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள், நீங்கள் எந்த செக்மெண்டில் இருக்கிறீர்கள், 70%லையா 30%லையா என்று சோதனை செய்து கொள்வது சரியாக இருக்கும். ஐ எம் ஆன் அ மிஷன் டு சிம்ப்ளி எம்பவர் 6 lakh ஃபேமிலிஸ் லிவ் அன் இம்போஸ்டர் ஃப்ரீ லைஃப். ஆஸ் அன் இம்போஸ்டர் சின்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஹெல்ப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மேக்ஸிமைஸ் தேர் ப்ராஃபிட்ஸ் பை சால்விங் தேர் ப்ராப்ளம்ஸ் டியூ டு இம்போஸ்டர் சின்ட்ரோம் அஃபெக்டட் ஒர்க்கர்ஸ் த்ரூ மை இம்போஸ்டர் ECG அனாலிசிஸ். அனைத்திலும் சிறக்கும் 600,000 குடும்பங்களை மேம்படுத்த உயர்ந்த நோக்கத்தில் என்னுடைய வாழ்க்கை பயணம். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு தி டாபிக் ஆஃப் தி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னுடைய பிபிசி ஹெல்ப் குடும்பத்தின் சண்டே ஸ்பெஷல் செமினார் ஃபேஸ்புக் லைவ், 60 ஸ்டெப்ஸ் ஃபார் சக்சஸ். அனைத்திலும் வெல்ல 60 வழிகள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் முக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, உங்களுடைய ஒரு ஒரு ஸ்டெப்பும் எந்த அளவுக்கு முக்கியமோ, உங்களுடைய ஒரு ஒரு அடியும் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி உங்களுக்கு விழற ஓரொரு அடியுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் வாழ்க்கையில். அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற அடி மட்டும் கிடையாது, உங்களுக்கு விழற அடியுமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் மறுப்பும் கிடையாது. உங்களுக்கு உதவ ஆளும் இல்லை, உங்களுக்கு உதவுறதுக்கு ஆளும் இல்லை, நீங்கள் சாஞ்சு அழறதுக்கு தோளும் இல்லைங்கிற சூழ்நிலையில்
அனைத்தையும் ஜெயிக்க முடியும்னு ஆணித்தரமா நம்புறேன் நான். உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைனாலும் உங்களால் அனைத்தையுமே ஜெயிக்க முடியும்னு ஆணித்தரமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய 10 வருஷத்துக்கு மேலான அனுபவத்தை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஸோ இந்த செஷனே என்னுடைய 10 வருஷத்தை அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுடைய பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏதோ வந்தோம் போகணுங்கிற மாதிரி 10/11 அத்தோடு இது ஒன்றுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது. கடவுள் உங்களை அதுக்காக படைக்கலை. வெந்ததை தின்று விதி வந்தால் தான் சாவேன் அப்படிங்கிற இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு மனித பிறவியும் இந்த பூமிக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற பர்பஸுக்காகத்தான் படைக்கப்படுகிறான். இறைவனால் உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறான் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். அதில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அடுத்தவங்களுடைய உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து விலங்கினும் கீழான வாழ்க்கை. ஓகே, இன்னைக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் பொழுது, எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட்ஸ் வெளியில் அவைலபிளாக இருக்கும் பொழுது, இந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபேஸ்புக் லைவுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருத்தருமே அந்த செக்மெண்ட்டில் இல்லாத எக்ஸ்க்ளூசிவான ஆட்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயந்தான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான டைரெக்ஷனில் தான் நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் இப்போ நீங்கள் என் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிற ரஃப்லி அபவுட் 1 மணி நேரம். இப்போது இன்றைக்கி நீங்கள் செலவழிக்கிற 1 மணி நேரம், நான் உங்களுக்காக செலவழிக்கிற 1 மணி நேரம், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு போய் பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறதுன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைவில் வந்து உட்காந்துருக்கீங்க. நானுமே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த லைவை நான் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ரஃப்லி அபவுட் 1 ஹவர் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ப்ரீஷியஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் லைஃப், பர்டிகுலர்லி ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம பேசுகிறது லைவ். இதோடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் பார்க்குறவங்களுமே இந்த விஷயத்துலேருந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் கிடையாது. ஏன்னா இந்த லைவை மிஸ் பண்ணினாலும் இதை ஷெடியூலை பார்த்து டைம் லைன்லேருந்து இந்த வீடியோவை எடுத்து ரிகால் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஓகே, இந்த 15 விஷயத்தில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், அனைத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கும்பொழுது உங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் வேணும். இம்போஸ்டர் சிண்ட்ரோமில் முக்கியமான விஷயமே அதுதான். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடலான ஒரு விஷயம், கடல் மாதிரியான ஒரு விஷயம். ஒரு பார்க்குறதுக்கு மைன்யூட்டான விஷயங்கள் மாதிரி இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் அது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய விஷயம், நீங்கள் இம்போஸ்டர் சிண்ட்ரோமில் இருக்கீங்களா இல்லையா, இருக்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து தாக்கமாக இருக்குது, அப்போ அந்த அதை எப்படி நீங்கள் மாற்றி வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நான். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்துட்டுருக்கேன், அது வந்து வேறு. பட் ஸ்டில் அதெல்லாம் இல்லாமல் கூட ஸ்ட்ரைட்டாக குதிரைக்கு கரிவாளம் கட்டின மாதிரி உங்களுக்குள்ள சில மாற்றங்களை வாழ்க்கையில் வழிமுறைகளில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணங்களோட இப்போ நாம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கான விதைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து நட்டுட்டே வரணும். ஸோ யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி பிளான்ட் யுவர் சீட்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சக்ஸஸ். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொன்னால் இந்த தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற வரம் வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடைச்சிடாது, நிறைய பேருக்கு கிடைக்கல. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தொடணும் அப்படிங்கிற வாய்ப்புகளே கிடைக்காமல் தான் இருக்குது. இங்கே தொடணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அதற்கான ஒரு விஷயங்களும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து அதை தொட்டு ப்ரொசீட் பண்ணி போகும் பொழுது அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களை
படிப்பினைகளை கொடுத்து உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டு போய் சக்ஸஸில் கொண்டு உங்களை நிப்பாட்டுது பார்த்தீங்களா, அதுதான் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் கால் எடுத்து வைக்கிற இடம் பூரா கன்னி வீடி மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காகவே இருந்ததுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களால் வாழ முடியலைன்ற மாதிரி வந்ததுன்னா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா. அப்போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை, வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான பலன்களைத்தான் கொடுக்கும். அது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கான விதைகளை நீங்கள் கண்டினியூஸாக மனம் தளராமல் நட்டு வச்சுட்டே வரணும். விதைக்கிற விதைகள் எல்லாமே வந்து மரம் செடியாக பூக்கிறது கிடையாது, அது வந்து அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. விதைக்கிறது உங்களுடைய டியூட்டி, விதைக்கிறது உங்களுடைய டியூட்டி. ஸோ உங்களுடைய உழைப்பு அதோடைய பலன்களை இறைவன்கிட்ட விட்டுருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கான விதைகளை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, இது சம்திங் லைக் நீங்கள் இந்த சாவியை வந்து நீங்கள் போட்டு திருப்புறது, ஒரு பூட்டு நீங்கள் ட்ரைங் இட் அவுட் வித் சோ மெனி அதர் கீஸ், ஏதாவது ஒரு கீ வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த சாவியை வந்து புதையலுக்கான சாவியை வந்து திறந்து கொடுக்கறதா அமையும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான், ஸோ உங்களுடைய வெற்றிக்குண்டான விதைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து நட்டுக்கிட்டே வரணும். உங்களுடைய திறமைகள் உடல் பலம், மனபலம், ரைட்டா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் தி விக்ட்ரி, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தி விக்ட்ரி. யோசனை பண்ணி பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் எழுத்தாளராக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிஷிங் ஹவுஸில் இருந்து உங்களை வந்து ஒரு தொடர் வந்து எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது, யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கிவ் இட் இம்மிடியட்லி. இந்தாங்கன்னு நீங்கள் ஷெல்ஃப்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ஒன்று. அப்படி இல்லைனாலுமே, ஓகே நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்புகிறேன், இல்லை ஒரு ரெண்டு நாள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, வித்இன் தட் பர்டிகுலர் டைம் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு டிரைவ் அண்ட் டிசைட் ஆன் வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ். என்ன பண்ண போகிறீங்கன்றதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கொடுக்கணும் பாருங்கள். அதுதான் நீங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப கட்டம். ஒரு எழுத்தாளர்னு மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க, இல்லைனா என்ன மாதிரி ஒரு பயிற்சியாளராக நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா, இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஒரு செஷன் நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய இதில் நீங்கள் வந்து பேச முடியுமான்னு கேட்கும்பொழுது, யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஓகே, அதனால் என்ன சார் நான் வந்து பண்ணுறேன், இம்மிடியட்டாக பண்ணுறேன்னு. எப்போவுமே உங்களுக்கு வர வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான தயார் நிலையில் வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய திறமைகளை எப்போவுமே நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு வரணும். ஆல்வேஸ் யூ ஷுட் பி அலர்ட். வாய்ப்பு இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இம்மிடியட்டாக நீங்கள் கிளம்பி வரீங்களான்னு கேட்டால், நீங்கள் உடல் பலம் இல்லாமல், சார் எனக்கு தலைவலிக்குது சார், மயக்கமாக இருக்குது சார், நான் ஷேவிங் பண்ணாமல் இருக்கேன் சார், பேண்ட் ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணாமல் இருக்கேன் சார், இந்த மாதிரி காரணங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ உங்களுடைய வெற்றி சந்தர்ப்பங்கள் எப்போ வரும்ன்றது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற சிச்சுவேஷனில், நீங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், உங்களுடைய மனநலத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். பேரலெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், பிரமிட் மாதிரி. 1000 டென்ஷனும் 1000 ஸ்ட்ரெஸ்ஸும் மனக்கவலைகளும் மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது, சார் இன்றைக்கி என்னால் வர முடியாது சார், நான் மனசு சரியில்லை, ஒரு சின்ன டிஸ்பியூட்டு, வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு வாய்ப்பு வந்தவே பிரயோஜனம் இல்லையே. ஸோ நீங்கள் சாதிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் போகும் பொழுது, ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேலண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் அதை பாலிஷ் பண்ணி பர்ஃபெக்டாக வைக்கிறது, உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும். குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, குவாலிட்டி அப்படிங்கிறது தான் வெற்றி. உங்களுடைய வெற்றின்னு நீங்கள் சொல்கிற விஷயத்துடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி, தரம், தமிழில் சொல்கிறதா இருந்தால் தரம். ஸோ அந்த தரம் தான் வெற்றிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா, குவாலிட்டியாக இருக்கிற விஷயங்களுக்கு தான் என்றைக்குமே மக்கள்கிட்ட
ஒரு மரியாதை இருக்கும், அக்செப்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து ஒருத்தர் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாருன்னா அது வந்து வாங்க மாட்டாங்க. அப்படியே அந்த பொருளை யாராவது வாங்கினாலும் கூட நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் அது வந்து ரிப்பேர் ஆகி ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இதை நான் வாங்கினப்பா எனக்கு இது சரியா இல்லைன்னு நீங்கள் எல்லாருக்குமே யூ ஸ்டார்ட் நோ ஸ்ப்ரெடிங் தி இன்ஃபர்மேஷன் அக்ராஸ். அப்போ தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பொருளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு தரமான வாழ்க்கையாக இருக்கணும்னா நீங்கள் அதுதான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுடைய ஓரொரு செயல்களுமே உங்களுடைய ஓரொரு செய்கைகளுமே பார்த்தீங்கன்னாக்கா டு த பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும், தரம் வாய்ந்ததாக இருக்கிறது தான் உங்களுடைய வெற்றியாக இருக்குது. அப்போது அவர்கிட்ட போனால் குவாலிட்டியான விஷயங்கள் தான்ப்பா இருக்குது அப்படின்னு நாலு பேர் உங்களை தேடி வர வைக்கிறது எங்கன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டி கான்சியஸ் பர்சன் அப்படிங்கிறது வந்து யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் தி மார்க்கெட். அது முக்கியம். உங்ககிட்ட ஒரு ஆலோசனையே கேட்டு வராங்கன்னாலும் கூட அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டான ஒரு சொல்யூஷன் தான்ப்பா சொல்லுவார் அப்படின்னு நாலு பேரை நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க பார்த்தீங்களா, நம்பி வராங்க. ஸோ உங்களை அவங்களுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தரமான மனிதராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் பொழுது உங்ககிட்ட இன்பார்னாக இருக்க வேண்டிய எபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தோன்னாக்கா உங்களுடைய தரமான அணுகுமுறை, தரமான செய்கைகள். உங்களுடைய நீட்ஸ் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ், உங்களுடைய தேவைகள் என்ன? ஒருத்தருக்குமே வாழ்க்கையில் வேறு வேறு தேவைகள் இருக்கும். என்னுடைய தேவை உங்களுடைய தேவை ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் வில் பி ஹேவிங் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இன் த லைஃப். டோட்டலாகவே வேறவா இருக்கும். ஒரு கல்வியாளர்களோட தேவைகள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணணும், டாக்டர் பட்டணும், டாக்டர் இது பண்ணணும், டாக்டரேட் பட்டம் வாங்கணுங்கிறது ப்ராபபிளி அவருடைய தேவையாக இருக்கலாம். பட் அதே நீங்கள் வந்து ஒரு 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 ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இல்லைன்னா ஒரு பேங்க்கில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லான்னா, எனக்கு வந்து என்னுடைய பேங்க்லேயே நான் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கி ஜிஎம்மாக வரணும், இல்லைனா இந்த பிரான்ச்சுக்கே மேனேஜராக வரணுன்ற மாதிரி அவர் சொல்லலாம். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே ஒரு ஒரு தேவைகள் அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஆசை அபிலாஷிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் மாறாத பார்வை கொண்டவராக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போது அடுத்தவங்க வந்து நீ இதை ஆசைப்படுற, இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வேறு ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டருக்கு படித்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்க. அப்போ வேறு ஒரு நண்பர் வரார், வந்து உங்கள்கிட்ட டே டாக்டர் எல்லாம் வேணாம்ப்பா, நல்லா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டடீஸாக இருக்குது, எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, நீட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த டாக்டர் வேண்டாமே, நீ ஏன் வந்து ஒரு இன்ஜினியருக்கு படிக்கக்கூடாது, இல்லை நீ ஏன் ஒரு வக்கீலுக்கு படிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேறு சில ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லும் பொழுது எல்லாமே நல்ல விஷயந்தான், நீங்கள் டாக்டர் கிடையாது, இன்ஜினியரும் நல்லது தான், வக்கீல் நல்லது தான், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்புன்னு வந்தால் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்திரமாக நல்லபடியாக வாழறதுக்கான விஷயங்கள் தான் உங்களுடைய படிப்பு எஜுகேஷன். ஸோ அதில் எதுவுமே தரம் குறைந்தது தரம் வாய்ந்ததுன்ற மாதிரி கிடையாது, எல்லாமே ரிக்வயர்டு ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். ஆனால் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கிறதா இருக்கணும். உங்களால் என்ன முடியுன்றது நீங்கள் எடுக்கிற முடிவாக தான் இருக்கணும். நான் உங்களை ஆசைப்படலாங்க, நீங்கள் வந்து டாக்டருக்கு படிங்கன்னு ஆசைப்படலாங்க, அதுக்குண்டான பணபலம் உங்கள்கிட்ட இருக்கா, அதுக்குண்டான நாலெட்ஜ் உங்கள்கிட்ட இருக்கா. இப்போ டாக்டருக்கு படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனம், கவனிக்கக்கூடிய ஆற்றல், கவனித்த விஷயத்தை அப்படியே மனசில் நினைவாற்றலை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான அந்த எபிலிட்டி, எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை எக்ஸாம்பிளரியாக நீங்கள் அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, பல விஷயங்கள் இருக்குது.
ஸோ அதனால் டாக்டருங்கிறது சிறப்புன்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சிறப்பான ஒரு விஷயத்துக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய தேவை என்ன? சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் என்னுடைய கால சூழ்நிலைக்கு இது ஒத்து வராது. ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அம்பிஷனாக நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை இதுதான், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து ஒரு மாறாத டீவியேஷன் இல்லாத ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். மேக் இட் அன்டில் யூ ஃபேக் இட். எப்படி மேக் இட் அன்டில் யூ ஃபேக் இட் அப்படின்னா, அப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே வந்து ஒரு வெற்றியாளன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா உங்களுடைய பேச்சு பாவனைகள், நீங்கள் ரெசிப்ரிகேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அ பர்சன் ஹூ ஹேட் சக்சீடட் இன் இஸ் லைஃப்ங்கிற மாதிரி வரும்பொழுது பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களை ஒரு வெற்றியாளனாக தான் பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஓ ஃபென்டாஸ்டிக், நான் பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு, நான் என்ன சார் என்னவோ மாதிரி இருக்கேன் சார், எப்படியோ போகுது சார் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அவ்வளோ வருத்தமாக இருக்கேன் அப்படின்னா, ஆமாம் சார் என்ன சார் பண்ணுறது, நான் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணும்னு தான் என்னோடய வாழ்க்கை ஆசையாக இருக்குது, ஆனால் பாருங்கள் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. யாராக இருந்தாலுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. யூ வில் பி லூசிங் தேர், டோட்டலி யூ வில் பி லூசிங் தேர். ஸோ அதுக்கு எப்படி இருக்கேன்னு கேட்டால் நான் பிரமாதமாக இருக்கேன் சார், திஸ் இஸ் மை என்னுடைய வாழ்க்கையினுடைய அப்ஜெக்டிவ் இதுதான், அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது நாளைக்கு நீங்கள் வெற்றியாளனாக மாறி அந்த இடத்துல போயிட்டு நிற்கும் பொழுது இன்றைக்கி பார்த்தவர் என்ன நினைப்பாருன்னா, ஏ அப்போவே நீ சொன்னப்பா, அப்போவே கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், ஜெயிச்சு காமிச்சிட்டே அப்படின்பான். அங்கே தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் புலம்பலாக புலம்பிட்டு ஒரு ஒரு மனதைரியமே இல்லாத ஒரு ஆளாக இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் கூட, ஆமாம் அன்றைக்கே ஒரு மாதிரி சோகமாக பேசிகிட்டு இருந்தேன், முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி எப்படி உன்னால் முடிஞ்சது, என்ன வேற ஆள் வச்சு எக்ஸாம் எழுதினியான்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு தான் வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கும், கரெக்டாக? அப்படி இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரலைன்னா, நீ தான் ஆக மாட்டேன்னு அன்றைக்கே எனக்கு தெரியுமே, அதான் நீ அன்றைக்கி புலம்பி அழுகிறதுக்கு தான் நான் தான் பார்த்தனேன், நீ எல்லாம் இப்படி உருப்படாமல் தான் நீ இருப்பேன்னு எனக்கு முதவே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது திருப்பி உங்களுக்கு அது டிமோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்றைக்குமே நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எக்காரணத்தொட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தீர்மானமாக நீங்கள் இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளனுங்கிற மாதிரியே நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கணும். எப்போவுமே மதிப்பை உருவாக்குறது உங்களுடைய தேடுதலும் தேவையுமாக இருக்கணும். மதிக்கணும், நாலு பேர் வந்து உங்களை மதிக்கிற மாதிரி இருக்கணும், சார் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், டே இங்கே வாடான பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு செயல்கள் எப்படி தரம் வாய்ந்ததாக இருக்கணும்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி தரத்தை, அதே மாதிரி மதிப்பை உங்கள் மேலே மற்றவங்க வைக்கணும். யூ ஆர் நாட் ஃபார் டேக்கிங் கிராண்டட் அப்படின்னு. உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய நேரம், உங்களுடைய நிமிஷம் எல்லாமே அடுத்தவங்க வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் விடக்கூடாது. எப்போவுமே மதிப்பை உருவாக்குற மாதிரி தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தேடுதல்கள் எல்லாமே இருக்கணும். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு லைப்ரரிக்கு நீங்கள் போகிறீங்க, லைப்ரரியில் உங்களை ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறார், என்னப்பா இங்கே வந்த, ஒரு ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆத்தர் சொல்கிறீங்க, அவருடைய புக்கை நான் இப்போ புதுசாக அவரோட புக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணலான்னு தான் லைப்ரரிக்கு வந்தேன்னு சொல்கிறது வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவசரமாக நீங்கள் வெளில போயிட்டுருக்கும் போது ஒருத்தர் குறுக்காட்டி எங்கே அர்ஜென்ட்டாக போகிறேன் சொல்கிறீங்க, இதே காரணத்தை சொல்கிறீங்க, நான் அந்த புக்கை பார்க்குறதுக்காக, புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் லைப்ரரி புறப்பட்டு போயிட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஒருத்தர் குறு எங்கே போகிறேன்னு, புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கப்போ அந்த படத்தை பார்க்கறதுக்கு தானே அப்படி அர்ஜென்ட்டாக நான் தேட்டருக்கு போயிட்டுருக்கேன், ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு, பிளாக்கில் தான் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்கணு மாட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, எது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது? வாழ்க்கை ஃபுல்லாக சாதிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது பாரப்பா இவன் சினிமாவுக்கு போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கானேன்னு நாலு பேர் நினைக்கிற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஒரு விஷயங்களுமே உங்களை மதிக்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணுமே தவிர, உதாசீனப்படுத்துகிற மாதிரி, நாலு பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. அது ஒன்று. உங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் நன்மதிப்பு உள்ளவராக நீங்கள் இருக்கணும். அதாவது என்னென்னா, நல்ல டீசெண்டாக நல்லபடியாக நீங்கள்
ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே வந்து உங்களை நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அதாவது ட்ரெஸ் ஃபார் தி ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த விளம்பரம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டாக்டர் அப்படின்னு காட்டும் போது அந்த வெள்ளைக்கோட்டு காட்டுறாங்க, வக்கீல்னு காட்டும்போது கருப்பு கோட்டு காட்டுறாங்க, போலீஸ்னு காட்டும் பொழுது அதுக்குண்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க. இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல போனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன எத்தனை ஸ்டார் இருந்தால் என்னென்ன டெசிக்னேஷன் அவங்களுக்கு இருக்குங்கிற அளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸோடு வராங்க. அப்போ என்னென்னா அந்த உடை பார்க்கும் பொழுது அந்த ப்ரொஃபஷன் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுது உங்களுடைய ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் தெரிய வேண்டாம். ஆமாம், நீங்களும் ஒரு வக்கீலாக இருந்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கருப்பு கோட்டை நீங்கள் போட்டுக்கிறீங்கன்றது வாஸ்தவம் தான். ஆனால் எல்லா நேரமும் நீங்கள் கருப்பு கோனை போட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆனால் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ் நீங்கள் பண்ணலாம் இல்லையா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஒரு நண்பர் இருக்கார், அவர் வந்து என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியில் வந்தாரனா பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு தான் வெளியில் வருவார். வீட்டுக்குள்ளே இருக்கிறாருனாக்கா பர்முடாஸு தான் அதிகம். அவருடைய குறைந்தபட்ச ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அவர் ஒரு வேட்டிலேயோ இல்லை ஒரு லுங்கிலேயோ இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. எப்போவுமே கடைசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் போய் பார்த்தாலும் ஒரு பர்முடாஸு தான் போட்டுட்ருப்பாரே தவிர அதுக்கும் குறைவான ஒரு உடைகள் வந்து அவர் உடுத்தி நான் பார்த்தது கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வரதா இருந்தால் பர்ஃபெக்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவார். அப்போ என்னென்னா ஹீ இஸ் வெரி கிளியர் இன் வாட் வே ஹீ இஸ் ப்ரொஜெக்டிங் ஹிம்செல்ஃப். தன் அவர் எப்படி நாலு பேர் முன்னாடி வெளிக்காட்டிக்கிறார் அப்படிங்கிறதுல இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா இந்த குவாலிட்டிஸில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்காக நீங்கள் முதலீடு பண்ணணும். நீங்கள் உங்களுடைய வீடு ஒரு நிழலுக்காக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுடைய நிழலுக்காக உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங்காக, அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல புக்கு படிங்க, அந்த நல்ல புத்தகங்கள் வாங்குறதுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் அதில் முதலீடு பண்ணுங்கள். நிறைய ஒர்க் ஷாப்ஸு செமினார்ஸு, இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறது வந்து ஒரு 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 சண்டே ஃப்ரீ செமினார். பட் ஆனால் என்னுடைய பெய்டு கோர்சஸ்ஸு கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த செமினாரில் பங்கேற்கிறது, இந்த மாதிரி செஷன்ஸுக்கு நீங்கள் பே பண்ணி கவுன்சிலிங்க்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் புக்கையும் லைப்ரரியில் போய் உட்காந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அதனால தான் டெய்லி கார்த்தால் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, பேப்பர்னு நான் சொல்கிறது குவாலிட்டியான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணுற பேப்பரை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத பல விஷயங்களை இப்போ சினிமா நடிகர் யாராவது ஒருத்தர் பேரை போட்டு அவர் வந்து அவருக்கு விபத்து மாட்டிக்கிட்டார், இங்கே கொலை நடந்தது, இங்கே கற்பழிப்பு நடந்ததுங்கிற மாதிரி செய்திகளை பிரதானப்படுத்தி போட்டுட்ருக்கிற பத்திரிகைகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த நாலேஜும் வராது. குவாலிட்டியான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணுற பத்திரிகைகளை நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கும் பொழுது, ஒரு எண்டு டு எண்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ளூர் விஷயங்கள் தெரியும், நேஷனல் நியூஸ் தெரியும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் தெரியும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டிட்பிட்ஸாக நீங்கள் அப்படியே கிளான்ஸ் த்ரூ பண்ணி பார்க்கும் பொழுது அட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயங்களும் தரோவாக தெரியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு அறகுறையாக தெரிஞ்ச ஆளாவது நீங்கள் ஆவீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது, ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், முந்தானத்திக்கு கூட நான் பேப்பரில் படித்தேன் சார், அமெரிக்காவில் இந்த மாதிரி சொன்னாங்க சார். இப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லெவலே வந்து அடுத்தவங்க கிட்ட வேறு மாதிரி உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா.
ஸோ அதனால் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க, உங்களுக்காக சில நேரத்தை செலவு பண்ணுங்கள், உங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் தினமுமே எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட தினமும் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய சிறப்பான செயல்களால் உங்களுடைய நாட்களை நீங்கள் அலங்கரிங்க. அதாவது என்னென்னா ஒரு ஒரு நாளையுமே யூ ஹாவ் டு நோ கிவ் தி பெஸ்ட் ஃப்ரம் யூ, கரெக்டா? அதாவது என்னென்னா உங்ககிட்ட இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது விஷயம், உங்ககிட்ட இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயல்பாடுகள்னால அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக நீங்கள் வந்து மாற்ற முடியும், சிறப்பான நாளாக நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இப்போது நான் இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறேன். இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து நான் மனசு நிறைவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபேஸ்புக் லைவ்ன்றது வார வாரம் நான் பண்ணிகிட்ருக்கிறது மனசு நிறைவாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஒரு மணி நேரம், இப்போ உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளினுடைய சிறப்பான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஐ வேல்யூ திஸ் மினிட்ஸ் ஆஸ் அ ப்ரீஷியஸ், ஒரு சிறப்பாக என்னுடைய நேரம் போச்சு. இப்போது சாப்பிட்றதுல, தூங்குறதுல, டிவி பார்க்குறதுல எத்தனையோ மணி நேரங்களை வந்து நான் விரயம் பண்ணி இருக்கலாம். என்னதான் எப்படித்தான் என்னுடைய நேரங்கள் போயிருந்தாலும் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு மணி நேரம் இன்றைய 24 மணி நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய 24 மணி நேரத்தில், உங்களுடைய 24 மணி நேரத்தில் சிறப்பான நிமிஷங்களாக, சிறப்பான நாட்களாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணருங்க, உங்களுடைய மதிப்பை நீங்கள் மெயினாக உணருங்க. அதுக்கு தகுந்த மரியாதையை, கௌரவத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் உங்களை மதிக்காமல் வேறு யார் உங்களை பெருசாக மதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு, நான் ஒரு அறிவாளி, நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு தைரியசாலி, நான் ஒரு திறமைசாலி, நான் ஒரு வெற்றியாளன், ஓகே? ஸோ இது எல்லாமே உங்களுடைய குவாலிட்டிஸ் மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதிக்கணும், மதிக்கணும். இப்போ இந்த கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் காமெடி சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து முல்லை மாறிங்க, நான் வந்து முடிச்சு வைக்கிங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நான் வந்து பாலில் வந்து தண்ணி ஊற்றுன ஆளுமா, நான் வந்து தந்தி கொடுத்தா எல்லோரும் செத்து போயிடுவாங்க அப்படிமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சரி கிடையாது இல்லையா? ஸோ அப்போது உங்களுடைய மதிப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உணரும், உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கு உண்டான மரியாதையும் கௌரவத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக நீங்கள் வந்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய தேர்வுக்கு, ஓகே, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய தேர்வுக்கு அது கொடுக்குற விளைவு, ரியாக்ஷன்ஸ், ஆக்ஷன் ரியாக்ஷன், அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பை நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கணும். இதெல்லாமே தள்ளி 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 விட்டுட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பஸ் வருதுன்னா அந்த பஸ்ஸில் அந்த வீடியோ, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு வீடியோவில் நேற்றுக்கு நான் பார்த்தது, அந்த வீடியோ நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பஸ் வருது, அந்த பஸ் வந்தது எல்லோரும் தடுத்துறது ரெண்டு ஓடி போய் எல்லாமே தள்ளி தள்ளி விட்டுட்டு கும்பலாக போய் ஏறி உட்காந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டக்டர் டிரைவர்கிட்ட கேட்கும் போது, எங்கே சார் சொன்னால் யார் சார் கேட்குறாங்க, எல்லாம் தடுத்துறான்ட்டு வந்து ஏறி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுறாங்க, வேறு என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு இடம் வேணும்ல, இது அவர் ஓடி வந்தார் அதனால் அவர் கூட நானும் ஓடி வந்தேன். வேறு ஒருத்தனுக்கு அந்த சீட்டு போயிடக்கூடாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் தள்ளி விட்டு. அப்போது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் வந்து இன்னும் மனிதர்கள் கற்றுக்காம தான் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்போது நீங்கள் இதன் காரணமாக கொரோனா வந்து பாதிச்சாச்சு, இப்போ கொரோனா வந்து பாதிக்கப்பட்டு நீங்கள் 10-15 நாள் குவாரண்டைன்லேருந்து மருந்து எடுத்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வரீங்கன்றது வேறு விஷயம், இல்லை ரெக்கவர் ஆகாமல் வேறு மாதிரி தவறான ஒரு முடிவுகள் வந்ததுனால் அதெல்லாம் வந்து வேறு, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் அது கொடுக்கக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா, உங்களுடைய அஜாக்கிரதையினால தான் அது வந்தது அப்படிங்கிறது, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம் அது கொடுக்கக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும்.
நீங்கள் வந்து அவர் சரியாக பண்ணல இவர் சரியாக பண்ணல அதனால தான் அப்படி ஆச்சு இதனால தான் இப்படி ஆச்சு நீங்கள் அடுத்தவங்களை பிளேம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. உங்களுக்கான விஷயங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் என்ன பெருசாக சாதனை பண்ண முடியும் என்ன பெருசாக வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பணங்காசெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க வச்சுருக்கலன்றது எல்லாமே வேறு விஷயம். எளிமையை நீங்கள் வெளிப்படுத்தணும். எளிமை காமராஜர் எளிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அவருடைய புகழ் மங்காமல் தான் இருக்குது. எளிமையின் சிகரமாக இருந்தது காமராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் காமராஜரை நேராக பார்த்தது கிடையாது பட் ஸ்டில் அவர் வந்து எளிமையின் சிகரமாக வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். மகாத்மா காந்தி எளிமையாக தான் இருந்தார். அவருக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. மாற்று துணி கூட ஒன்றோ ரெண்டோ தான் வச்சுருந்தார் அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வந்து எளிமை அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான எளிமைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா குற்றம் சொல்கிற ஹேபிட்டு. இந்த குற்றம் சொல்கிறத தயவுசெய்து நீங்கள் நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் குற்றம் சொல்லிகிட்டே போனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறது எல்லா தப்புக்களை மட்டுமே தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்குன்னா அது வந்து உங்களை கரெக்டான வெற்றி பாதைக்கு கூட்டு போகிற ஒரு சமாச்சாரமே கிடையாது. குற்றம் சொல்கிறத நீங்கள் நிறுத்துங்க. எந்த ஒரு பிரச்சனை உங்கள் கிட்டே வந்தாலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்காதீங்க மிகைப்படுத்தாதீங்க. பிரச்சனையை பெருசாக்காமல் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்னங்கிற ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணிட்டு போனீங்கனாலே எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களால் எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த அளவுக்குள்ளே அந்த பாசிபிலிட்டி கெப்பாசிட்டி என்ன முடியுமோ அதுக்கு மேலே இருக்கிற எதையுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கரெக்டாக. இப்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கவரை உங்களுக்கு நான் கொடுத்து இந்த ஏரியாவில் நீ வந்து இந்தந்த ஏரியாவில் நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி நான் இன்விடேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்விடேஷன் நான் கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். பட் இந்த 50 கவர் நான் உங்கள்கிட்ட கொடுக்கறது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்ரஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒரு ஏரியாவில் இருக்குது. நீங்கள் பார்த்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு 20-25 மேலே இன்றைக்கி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து சார் என்ன சார் 50 இன்றைக்கி முடியாது சார் நீங்கள் இன்றைக்கே முடியுறீங்க. ஸோ என்னால் இன்றைக்கி 25 தான் முடியும். இந்த 25 நீங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ என்னாச்சுன்னா என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக நீங்கள் அதுக்கு என்ன சார் பிரமாதப்படுத்திக்கலாம் அப்படின்னு 50 கவரையும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஓவர் பர்டனைஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா முடியாது. அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. எங்கே சார் அங்கே போக முடியல சார் இங்கே போக முடியல சார் அங்கே சார் இங்கே சார் அல்டிமேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பாதிக்கு மேலே கவர் வந்து டெலிவர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பு கம்மியாகும். நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னமும் கம்மியாகும். ஸோ இதையே என்னால் பண்ண முடியலையே நான் பெருசாக என்ன வாழ்க்கையில் சாதிக்க போகிறேங்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துட்டால் கஷ்டம். இதையே இவன் ஒழுங்காக பண்ணலையே இவங்கிட்ட இன்னும் நம்ம வேறு என்ன பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கொடுக்கறதுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுன்னா அடுத்து கவர் டெலிவரி பண்ணுறது கிடையாதுங்க. இதை விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சாலும் கூட என்ன யோசிக்க வைக்கும். இது என்னன்னு நான் சொல்கிறது ஒரு உதாரணம். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா இந்த சூழ்நிலைகள் சரியாக இருக்கணும். அது நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க நீங்கள் எப்படி உங்களை செயல்பாடுகள் வைக்கிறீங்கன்றதுல தான் அந்த வெற்றி வந்து இருக்குது. ஸோ அந்த வெற்றினா என்னங்கிறது வந்து நீங்களே வந்து ஒரு தனி உதாரணமாக இருக்கிறபடி தான் நீங்கள் வாழணும். பணம் இருந்தால் வெற்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். பதவி இருந்தால் வெற்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ரைட்டா நல்ல நட்பு சுற்றமெல்லாம் இருக்கிறது தான் வெற்றின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஸோ ஒருத்தருமே வெற்றிக்கு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு யூ ஹாவ் டு கம் அப் வித் யுவர் ஓன் டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ். மற்றவனை விடப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன வெற்றி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து கண்ணதாசன் வந்து கதை எழுதியிருக்கார், கட்டுரை எழுதியிருக்கார், கவிதை எழுதியிருக்கார், பாடல்கள் எழுதியிருக்கார். இது வந்து எல்லாமே அவர் பண்ணியிருக்கார். ஆனால் இன்றைக்கு கண்ணதாசன் அப்படின்னா எங்கே உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் தனியாக ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பார். இன்றைக்கி கண்ணதாசன் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆளே கிடையாதுன்னு சொல்லாத ஆளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அந்த மாதிரி வெற்றிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு
டெஃபனிஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணினதா இருக்கணும். மகிழ்ச்சி தான் வெற்றியை பெற்றெடுக்கும் வழி. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. மகிழ்ச்சி தான் வெற்றியை பெற்றெடுக்கும் வழி. வெற்றி மகிழ்ச்சியை தரும் வழி இல்லைங்கிறத வந்து நீங்கள் உணரணும், கரெக்டாக? அதாவது எப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதே மிகப்பெரிய வெற்றி. ஃபஸ்ட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறேன், ஃபஸ்ட்டு நான் வெற்றி அடைஞ்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களும், உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கியே போக முடியும். ஸோ மகிழ்ச்சி தான் வெற்றிக்கு அறிகுறியே தவிர, வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மகிழ்ச்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயம். அந்த இதை வந்து நீங்கள் மாற்றவும் முடியாது. ஸோ உங்களுடைய மனசை மகிழ்ச்சியான ஒரு மனசாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வெற்றி பயணத்தில், உங்களுடைய வெற்றி பயணத்தில் நீங்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் சரி, ஓகே, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறுகள் தவிர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. சரி, நீங்கள் வந்து எத்தனை ஸ்லோவாக நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் சரி, ஜான் ஏறுனா முழம் சறுக்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எத்தனை தான் மெதுவாக நீங்கள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்தாலும் சரி, இன்னும் புறப்படாத ஒரு கூட்டம் வெளியில் இருக்குது, கரெக்டாக? இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற தாட் ப்ராசஸே இல்லாமல் மண்ணு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெரிய கூட்டம் வெளியில் இன்னும் இருந்துகிட்ருக்கு, புறப்படாத ஒரு கூட்டம் இருந்துகிட்ருக்கு. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல, கரெக்டாக? அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நிறையவே முன்னேறியிருக்கீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த முயற்சியுமே எடுக்காத ஆட்களை விட நீங்கள் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு வரீங்கன்றதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஸோ என்னென்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தா ஒரு 15 விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கண்டினியூஷனாக ஒரு இன்னொரு 15 விஷயத்தை வந்து நம்ம அடுத்த சண்டே நம்மளுடைய ஃபேஸ்புக் லைவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த 15 உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுலபம் மாதிரி தெரியுது இல்லையா, என்ன சார் இருக்கிற எல்லாம் ஈஸியான விஷயம் தானே, ஈஸியான விஷயம் தானேன்னு நினைக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு சுலபமாக தெரிகிற இந்த விஷயம், ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸ் ப்ராசஸாக நீங்கள் வாழ்க்கையில் அதை செய்கிறதும், இது வந்து உங்களுடைய கவனம் சிதறாமல் நீங்கள் இதை வந்து ஒரு மோல்டட் வேல நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுலேயும் தான் உண்மையான, அது கஷ்டமான விஷயன்றதான் உண்மையான ரகசியம். எப்படி கஷ்டமான விஷயந்தான், சூட்சமே இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. இது வந்து என்னென்னா, ப்ராக்டிக்கலாக பலராலுமே இது பண்ண முடியாமல் இருக்குன்றது தான் யதார்த்தம். பலராலும் இதை இன்னும் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் சாதிச்சவன் கம்மியாக இருக்கான், அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறவன் ஜாஸ்தியாக இருக்கான். வெற்றியாளன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரிங்க, பிரமிட் மாதிரி. சாதிக்க முடியாதவன் பூரா கீழே இருக்கான், ஓரளவு சாதித்தவன், ஓர் அவனோட கொஞ்சம் ஓரளவு சாதித்தவன், அப்படியே மேலே 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 போயிட்டு டாப்பில் ஏக்தம் வெற்றியாளன், இவனுக்கு மீறி உலகத்தில் வேறு எவனுமே கிடையாதா அப்படின்னு ஜெயிக்கிற இடத்துல மேலே பிரமிடோடைய டாப்பில் இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி, கூட்டம் கம்மி. மேலே உயர்ந்து வரத்துக்குண்டான கூட்டம் கம்மி, உயர்ந்து வரத்துக்குண்டான முயற்சிகள் அதிகம். நீங்கள் ஸ்டீப்பாக நீங்கள் போகிறீங்க, கீழே விழுறது ஈஸி. நீங்கள் அத்தனையும் கஷ்டப்பட்டு மேலே சம்பாதிச்சு வச்ச பேரை ஒரு சின்ன ஒரு கெட்ட செயல்களாலேயோ இல்லை ஒரு கெட்ட ஒரு பேச்சுக்களாலேயோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு இதில் நீங்கள் அதை கெடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. ஆனால் நீங்கள் அந்த மேலே அடையிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அடையிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜெர்னி. அது வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜெர்னி. நீங்கள் மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே நிற்கிற கூட்டம் தான் கீழே இருக்குது. முயற்சி பண்ணி முட்டும் போது நீங்கள் மேலே போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன இந்த 15 விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 15 மூணு சண்டே இந்த மாதம் ஃபுல்லுமே நம்ம ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எனக்கு நீங்கள் ஒரு ஒரு மெயில் ரிக்வெஸ்ட் கொடுங்க. bbcwebinar@gmail.com ஒரு மெயில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது என்டயர் திங் அப்படியே நான் உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட்டாக நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சென்ட் மீ த மெயில். ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 15 விஷயத்தை, இது வரைக்கும் நான் பேசியிருக்கிற இந்த 15 விஷயத்தில் எத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க, எத்தனை விஷயங்களை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுடைய
இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவோடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவை முதலாக பார்க்குற உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிபிசி ஹெல்ப் அப்படின்னு நாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த பிபிசி ஹெல்ப்னா என்ன? பிபிசிங்கிறது வந்து பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன். ஹெல்ப் அப்படிங்கிறது என்னென்னா, ஹாப்பினஸ் என்ஷூட் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ பிபிசி ஹெல்ப் அப்படிங்கிற பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன் ஹாப்பினஸ் என்ஷூட் லேர்னிங் ப்ரோக்ராமில் நான் மித்ரன் ஸ்ரீராம், வாழ்வியல் பயிற்சியாளர், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட், என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. திங்கள் புதன் வெள்ளி சாயங்காலம் 4 மணிக்கு என்னுடைய ரெகுலர் ஃபேஸ்புக் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் அந்தந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, திங்கள் புதன் வெள்ளி ஃபேஸ்புக் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். வியாழன் சனி வெபினார் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே மார்னிங் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அசஸ்மெண்ட் செஷன் ஒன்று கார்த்தால 10 மணிக்கு பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சண்டேவும் ஈவினிங் 4 o'clock வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபேஸ்புக் செமினார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு நாலெட்ஜ் ஷேரிங் விஷயங்களாக பண்ணிகிட்ருக்கிறது. சரி, இந்த பிபிசியினுடைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, என்னுடைய லைவ் ஷோஸ் எல்லாமே உங்களை இந்த ட்ரெஷர் ஹண்ட் இருக்குல்லையே, அந்த புதையல் வேட்டை ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு உள்ளே கூப்பிடுற பாட்டு மாதிரி, அட்ராக்டிவாக இருக்கிற விஷயங்கள் பாட்டு மாதிரி, ஒரு நாள் லைவ்லையும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வேறு இடங்களுக்கு மெயின் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிற க்ளூஸ் மாதிரி, லைவோடைய முடிவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ட்ரெஷர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல தான் ட்ரெஷர் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நம்ம லைவோடைய முடிவில் நாம் நீங்கள் டேக்அவேஸ் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அது எஜுகேட்டிவாகவும் இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இந்த சண்டே வெபினாரை பொறுத்த வரைக்கும் வாரம் பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக்கு. இந்த மாதம் இந்த ஜூலை 2020 தான் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் ஒரு 60 விஷயங்கள்னு சொல்லி அதை 15 நாலு வாரத்துக்கு பிரித்து நான் பேசுகிறேன். அன்டில் போன மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் ஒரு டாப்பிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 1 hour டிஸ்கஷன் ஃபேஸ்புக் லைவில். ஸோ இது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய என்னுடைய டைம் லைனில் நீங்கள் இதை வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ட்ரைனிங் செஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 10 வருஷமாக நான் அந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் கோச்சிங் இருக்கும், லைவ் மென்டரிங் கால்ஸ் இருக்கும். இப்போ நான் கவுன்சிலிங் சொல்கிறேன் இல்லையா, ஸோ இதெல்லாமே லைவ் மென்டரிங் கால்ஸ் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு லைவ் இருக்குது, வெர்ச்சுவல் வீடியோ மீட்ஸ், வெபினார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதங்களில் நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எப்போவுமே உங்களுடைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் இருக்கேன். சரி, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ரிட்டன், எனக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வழிகள் இருக்குது. சில வழிகளை மட்டும் பார்க்கலாம். இப்போது பிபிசி லைவ் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, பிபிசி ஹெல்ப் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் நாம் போட்டுட்ருக்கிற போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரசிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பிபிசி வெபினார் @gmail.com உங்களுடைய கருத்துக்களை வந்து இமெயில் வந்து நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கோர்ஸ் இருக்கு இல்லையா, என்னுடைய மேலே நீங்கள் பேக்ராப்பில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்மைல் கோர்சஸ், சக்ஸஸ் மந்த்ராஸ் இன் லைஃப் எஜுகேஷன். ஸோ என்னுடைய ஸ்மைல் கோர்ஸ் ஆகட்டும், என்னுடைய கிளாஸ் இன்டாக்ட்ரினேஷன் கோர்ஸ் ஆகட்டும், என்னுடைய கவுன்சிலிங் செஷன்ஸில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் பெய்டு ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸில் வந்துடுறது. இது வந்து பணம் செலவு பண்ணி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வருது, பணமெல்லாம் எனக்கு செலவு பண்ணுறது இப்போதைக்கு முடியாது சார் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களில் சில பேர் பணத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் லைவை நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபேஸ்புக் லைவுமே டோட்டலி ஃப்ரீ தான், அதில் நீங்கள் வந்து பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த லைவை நீங்கள் ரெகுலராக வந்து அட்டென்ட் பண்ணினாலே அதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாலெட்ஜ் கெய்னிங்காக இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கான விஷயங்களை பூரா நீங்கள் ஃபேஸ்புக் லைவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள், கேளுங்கள். ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பெய்டு ஆக்டிவிட்டியாக நான் வச்சுருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது.
சரி, கம்ப்யூட்டரில் என்னால் உட்கார முடியாது, கையில் எப்போவுமே நான் மொபைல் ஃபோன் தான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், ஆங்கர் எஃப்எம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆங்கர்னு ஒரு ஆப் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆங்கருங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுடைய பிபிசி லைவ் அப்படின்ற ஒரு எஃப்எம் பாட்காஸ்ட்டு நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஒரு 1000 தலைப்புகளில் இருக்கிற ஸ்பீச்சஸ்ஸு, வேறு வேறு தலைப்புகளில் இருக்கிற ஸ்பீச்சஸை ரெகுலராக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த பாட்காஸ்ட்டை நம்ம வச்சுருக்கோம். அது இந்த ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். வேறு வேறு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்னால் இன்னும் அதை ரெகுலராக ஆடியோஸ் எதுவுமே வந்து அதை இன்னும் ரெக்கார்ட் பண்ணி என்னால் அப்லோடு பண்ண முடியல. பட் சில இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்மனண்ட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றும் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரி, இதுவும் என்னால் பண்ண முடியாது சார், ஆனால் எனக்கு ஒரு வளமையான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதி எனக்கு இமெயில் அனுப்புங்க. ஏன்னா ஒரு வாரமும் என்னுடைய குரூப்பில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியத்தோடவும் நிறைந்த தொழில் வளத்தோட, லாபகரமான தொழில் வளத்தோட வாழணும் இருக்கணும் அப்படின்னு சிறப்பு பிரார்த்தனை பண்ணுறோம். சிறப்பு பிரார்த்தனைகள் செஞ்சிட்ருக்கோம். அதில் உங்களோட பேரையும் நாம் இணைக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அடிஷ்னலாக நாம் பண்ணுறது சரி, அதுவும் மாட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்த குரூப் லிங்க்கெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இப்போ நான் பண்ணிட்டுருக்கிற இந்த லைவு, நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உங்களுடைய ஃபேஸ்புக் டைம்லைனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய டைம்லைனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மெம்பராக இருக்கிற ஃபேஸ்புக் குரூப்பு, நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பேஜஸ்ன்னு ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெம்பராகவோ இல்லை அட்மினாவோ இருக்கிற டெலகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி குரூப்ஸு. ஸோ இதில் எல்லாமே இந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது நிறைய பேரை ரீச் பண்ணும்போது 600,000 குடும்பங்களை மேம்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் பயணிக்கிறதா சொல்கிறேன் இல்லையா. அதை கொஞ்சம் நான் நினைச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாக என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பண்ணலாம். இது எல்லாமே பணம் இல்லாத விஷயங்கள். ஓகே, பேரலலா சார், பணமே இல்லாத ஒரு விஷயத்தக்கு நான் எதுக்கு மெனக்கெடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா எல்லா டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸும் இருக்கிறது தான் உலகம். நீங்கள் 600,000 பேரை ரீச் பண்ணுறக்கு நான் 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு சார் நான் அந்த மாதிரி பண்ண முடியும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால், அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால், ஃபைனான்சியல் பெனிஃபிட் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்றதா இருந்தால், நீங்கள் பிபிசி ஹெல்ப்புடைய பிஸ்னஸ் அசோசியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் செயல்படலாம். நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. நான் உங்களை அசோசியேட்டாக இருக்கிறதுக்கு கூட பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு நான் சொல்லலை. நீங்கள் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் பைசா சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி எனக்கு சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சியில் அசோசியேட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் லைவ் நான் பண்ணுறதை பார்த்து மலேசியாவில் இருந்து சில நண்பர்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அங்கே வந்து சில பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் மலேசியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே நான் தனியாக சில செஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்டுருக்கேன். இதெல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் தான். இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமா இப்போ மார்க்கெட்டே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ட்ரைனிங்கில் தான் வந்துட்டுருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் தான் எல்லாருமே மாறி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த 2020 ஏப்ரல்லேருந்து நானுமே என்னுடைய ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனுக்கு மாற்றியிருக்கிறதுனால இந்த ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் வந்து என் சார்பாக என்னுடைய டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதில் அவுட்கம் வர்றதுல தே ஆர் கெட்டிங் குட் பெனிஃபிட். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் மாடியூல் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் 9444069302 பின்னாடி பேக்ட்ராப்பில் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். bbcwebinar@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னாக்கா அது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நல்ல ஹைலி அட்ராக்டிவ் இன்சென்டிவ் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கான ஹை பேயிங் செக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோன் கால் அவை தான். சரி, அது கூட என்னால் முடியாதுன்னு சில பேர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா
நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கிற டிஸ்க்ளைமரே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய குரூப்பு, என்னுடைய கோர்ஸு, நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த பிரார்த்தனை எல்லாத்தோடைய டிஸ்க்ளைமர் என்னென்னா, ஆனந்தமான வாழ்வுக்கு ஆசைப்படுபவர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஓகேவா? இப்போது துன்பத்தில் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஆனந்தமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் என் கூட ஜாயின் பண்ண முடியும், என் கூட ட்ராவலே பண்ண முடியும். இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே திருப்தியான வாழ்க்கையாக தான் இருக்குது. இதில் நீ புதுசாக என்ன நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்ற ஆட்டிடியூடு இருக்கிறவங்களுக்கு உண்டான பர்சனாலிட்டியே நான் கிடையாது. ஸோ அதனால் ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாம் ஷேர் பண்ணுறோம், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த மாதிரி சீரியஸாக இருக்கிற 600,000 குடும்பங்களை மேம்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான பெரிய பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னை இன்னும் நிறைய இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோளாக இருக்குன்றது முக்கியம். ஒன்று, என்னுடைய எல்லா செயல்களுமே பார்த்தீங்கனாக்கா, என்னுடைய எல்லா செயல்களுமே உங்களுக்கான தங்க மழை, உங்களுக்கான தங்க மழை. என்னுடைய கம்பெனி, பேரண்டல் கம்பெனி பேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா கனகதாரா கம்யூனிகேஷன்ஸ் தான். ஆனந்தமாக நினைக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி. இப்போ இந்த கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க, மழை அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு கொடை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து பிரயோஜனம் கிடையாது. கடைசியாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஃப்ரீ கோர்சஸ், என்னுடைய எல்லாமே, என்னுடைய ஃப்ரீ கோர்சஸ், நான் பண்ணுற ஃபேஸ்புக் லைவ், என்னுடைய போட்காஸ்ட், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற தங்கத்துளிகள் மாதிரி, தங்கத்துளிகள். அந்த தங்கத்துளிகளை, அந்த துளிகளை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா, சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தாகம் தீர்க்கறதுக்கு அது வந்து ரொம்ப உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கும். என்னுடைய பெய்டு கோர்சஸ், நான் பண்ணுற ஸ்பெஷல் ஃபேஸ்புக் லைவ், ஸ்பெஷல் போட்காஸ்ட்டு, எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குற தங்க கட்டி மாதிரி. ஸோ அந்த தங்க கட்டி எல்லாத்தையுமே நீங்கள் சேமிச்சுட்டு வந்தீங்கனாக்கா, அது உங்களுடைய வாழ்க்கை வந்து செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியோட க்ளோஸுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த சண்டே செமினார் ஃபேஸ்புக் ஸ்பெஷல் லைவில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே முற்றிலும் மாற்ற போகிற என்னுடைய கிளாஸ் இன்டாக்ரினேஷன் கோர்ஸ் ஆகட்டும், ஸ்மைல் கோர்ஸில் ஆகட்டும், இதிலெல்லாம் இணையிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிற நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை, இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய டைம்லைனில் ஷேர் பண்ணுங்கள். அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிற அக்கறையை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி, என்னுடைய திங்கள், புதன், வெள்ளி நான் பண்ணுற ஃபேஸ்புக் லைவ், வியாழன், சனி நான் பண்ணுற வெபினார், ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணுற கவுன்சிலிங் செஷன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு நான் பண்ணுற ஃபேஸ்புக் லைவ், என்னுடைய ஆங்கர் எஃப்எம், என்னுடைய போட்காஸ்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. விளக்கேற்று வைக்கிறேன். விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை, இந்த வெபினாரை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இனிமையான வாழ்வுக்கு உதவும் இம்போஸ்டர் சின்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவரும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.